ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அனதர் குக்கிங் வீடியோ ஆஃப் ஜாலி குக்கிங் வித் ஏபி. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஞ்ச் பகெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் பகெட் வந்து இங்கே ஃப்ரான்ஸில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு பகெட். அதை நம்ம ஈஸியாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்த்துக்கலாம். ஈஸ்ட் 12 கிராம், 2 டீஸ்பூன் சர்க்கரை, 200 ml சுடு தண்ணி, ரொம்ப சூடாக இல்லாமல் கை பொறுக்கிற சூட்டுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரையும் ஈஸ்டையும் நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுடு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈஸ்ட் வந்து இந்த சுடு தண்ணிலையும் சர்க்கரையிலையும் தான் நல்லா உங்களுக்கு ஊதி நல்லா இதாகி வரும். இதை இப்போது ஒரு 15 20 நிமிஷம் மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1 கிலோ மைதா மாவு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த உப்பை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா இந்த ஈஸ்ட் தண்ணியோட இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் இந்த ஈஸ்ட் தண்ணியிலையே ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம அப்படியே டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ அப்படியே பிசைய வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி பிசைஞ்சு விடுங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே ஓரத்துலேயும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவு மேலேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சாதான் உங்களுக்கு ஈஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகி மாவு நல்லா பொச பொசன்னு வரும். அதனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா இதை புளிக்க வச்சு நம்ம வச்சுக்கலாம். இப்போது இதில் ஒரு டவல் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி 2 மணி நேரம் எடுத்து வைக்க போகிறேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 2 மணி நேரம் நல்லா அந்த மாவு ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக உங்களுக்கு ஊதி வந்துருச்சு. இப்போ இதை நான் இந்த பிளேட்டில் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி பெரிய ட்ரேவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம லைட்டாக மைதா மாவை மேலே தூவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த மாவை எடுத்து இதில் நம்ம போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து 4 பகெட் செய்ய போகிறோம். அதனால் நம்ம இந்த மாவை வந்து இப்போ 4 டிவிஷனாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி தேய்க்கிறப்பவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், நல்லா ஊதி வந்துருச்சுன்னு. இப்போ இதை நம்ம 4 கட் பண்ணிக்கலாம். 4 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் எடுத்து செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது அதிலிருந்து ஒரு ரவுண்ட் எடுத்து நான் இங்கே நடுவில் வச்சுருக்கேன். லைட்டாக மாவு தூவிட்டு அதை இப்படி நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே அப்படியே பண்ணுங்கள். இப்போது இந்த ஓரத்துலேருந்து இப்படி லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும். பார்த்தீங்களா அழகாக ரோல் ஆகிடுச்சு. இப்போ அதை அப்படி லைட்டாக இந்த மாதிரி இப்படி உருட்டி உருட்டி தேய்ச்சிங்கனாலே அழகாக நீளமாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நீளமாக இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பகெட். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி 4 பகத்தையும் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், 4 பகத்தையும் செஞ்சு நான் அந்த பகத் ட்ரேயில் அடுக்கி வச்சிட்டேன். இது பகத் ட்ரேன்னு கடையில் கிடைக்கும், அதில் தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கும், அப்போ உங்களுக்கு சூப்பராக வெந்து வரும், அதுக்காக தான். இப்போ இதை அகெயின் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா இதே மாதிரி விட்டுருவோம். அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை நனைச்சிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருந்த 4 பகெட் மேலேயும் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா வெந்து வரும்போது உங்களுக்கு மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா கலராக மாறி உங்களுக்கு வரும். இப்போ இது மேலே கொஞ்சோண்டு மைதா மாவை தூவிக்கலாம். இது வெந்து வரும்போது லைட்டாக உங்களுக்கு மாவு மேலே தூவிருக்கனால பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
இப்போ ஒரு கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கோங்க மேலே. இது நம்ம பேக் பண்ணி எடுக்கிறப்போ அந்த வெட்டின இடம்லாம் லைட்டாக அப்படியே ஓப்பன் ஆகி விரிஞ்சு பார்க்குறக்கு அப்படியே நம்ம கடையில் எப்படி வாங்கி நம்ம பகத் சாப்பிட்றோமோ அதே மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இப்போ இது ரெடியாக கட் பண்ணி சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ அவனை 220 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் அவனில் வச்சு நம்ம எடுத்தாலே சூப்பராக இது வந்து பகத் ரெடி ஆகிடும். இப்போ அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு நான் உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நான் அவனில் இந்த ட்ரேவை வச்சுட்டேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேயில் நல்லா தண்ணி நிறச்சி ஊற்றி அடியில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பகத்தை பேக் பண்ணால் தான் உங்களுக்கு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக உங்களுக்கு ஊதி நல்லா வரும். அதுக்காக தான் ஸோ அதனால் மறக்காமல் தண்ணி ஊற்றிட்டு அடியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம பேக் பண்ண வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம கடையில் இங்கே போய் பகத் வாங்குற மாதிரியே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துல எல்லாம் பார்த்தீங்களா எப்படி அழகாக வெடிச்சு அந்த இடம்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. லைட்டாக அந்த மாவு தூவுனது உங்களுக்கு அப்படியே அந்த ஒயிட் கலரில் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. சூப்பராக உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கறி குழம்பு கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்கேன் எப்படி நல்லா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்லா சுட சுட இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த பகத் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அகைன் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கோம். பை பை.